அடுத்ததாக தொழுகையிட விஷயத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தஸ்பீஹ். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகள். இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள்லாம் ஹதீஸ்களை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை நாலு முறைகளில் சொல்லி இருக்கிறார்கள் முடிவுக்கு வரலாம். இவைகளை நாலு முறைகளில் சொல்லி இருக்கிறாங்க முடிவுக்கு வரலாம். சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் 33, 33, 33, 34 என்று இருக்கிறனால இன்றைக்கு விட்டுருவோம், இன்றைக்கு விட்டுருவோம், ஏன் முக்கியமான வேலை அளிக்கிறோம் என்பதால் விட்டுறாங்க. அல்லது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்லாம் ஒரே ஸ்பீட், ஒரே ஸ்பீட் என்னது என்ன இப்படி செய்யறது கொஞ்சம் லேட் தானே, அதுக்காண்டி இப்படி வச்சுக்கிறாங்க வழங்கிட்டா டக் டக் நல்லா முடிச்சுட்டு தஸ்பி செஞ்சாரான்னு விளங்காத அளவுக்கு ஒரு ஸ்பீடாக செஞ்சிருக்காங்க, முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன் நம்ம சொன்னோம் என்றிருக்கணும், அதே ஸ்பீடில் கையை தூக்குவாங்க, அதே ஸ்பீடில் கை விடுவாங்க, போயிடுவோம். துவா கேட்டாரா, அதுக்கு செஞ்சார், என்ன கேட்டார்னு அவர்கிட்ட வெளியே போய் நீ துவால என்ன கேட்டீங்கன்னா பழமையாக கேட்கறது தான், என்ன கேட்டேன்னு மறந்துட்டுவார். ஏன் அவ்வளோ ஸ்பீட் கேட்டது என்னது என்ன கேட்டனே தெரியாது. அப்போ இந்த மாதிரி அளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, சர்வசாதாரணமாக நிறைய பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவேன், தொழுதுட்டு துவா கேட்டீங்களே நம்ம கூட்டாளியத்தில் போறான்னு வைங்களேன், அவரோட தான் போன வைங்களேன், கொஞ்சம் நிலங்க வாரான்றோம் அப்படியே துவா கேட்டுக்கிட்டேன், இலகுவான பகுதிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளாது. நம்ம திக்ர செய்யவும் அதே நேரத்தில் அவசரமா போகவும் வேணும், அவசரமா போகவும் வேணும். மன திருப்தி என்பது முழுமையா செஞ்சா தான் என்ன செய்யும் ஏற்படும், அது இறைவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒன்றோ செய்யணும் அல்லது என்ன செய்யணும் செய்யாம போகணும். ஆனா தஸ்பீஹுடைய சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொண்டால் சந்தர்ப்பத்துக்கு அவைகளை என்ன செய்யலாம், நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம்ல பாருங்க 1380வது இலக்கம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் தஸ்பீஹ் செய்கிறாரோ, தலாதம் வ தலாதீன, 33 முறை சுபஹானல்லாஹ் 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 என்று 33 செய்கிறாரோ. தஸ்பீஹ் செய்யக்கூடிய சிலவங்க இப்படி செய்கிறாங்க விளங்கிட்டா, இது பிள்ளை இதுக்கு ஹதீஸ்களில் எந்த விதமான சஹியான ஆதாரம் இல்லை. காண யஅக்கிது தஸ்பீஹ பியதிஹில் யும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅக்கிதுனா வருது, அக்கதுன்னா இதுதான், இப்படி செய்கிறது தான் அக்கத், இந்த மாதிரி இப்படி செய்கிறது அல்ல. இப்படி செய்கிறது உண்மையை சொல்கிறேன்னா ஞாபகமும் இருக்காது. இப்போ நான் இப்படி திடீர்னு ஒரு ஆளை பிடிச்சிக்காது அப்படி இப்படி வந்துட்டு இப்போ மொத்தம் எத்தனை எனக்கு இன்னைக்கு தெரியாது அவர் விளங்கிட்டா, அவர் மறுபடியும் என்ன 1, 2, 3, 4, 5, 9 விளங்கிட்டா, இது சொல்லுவீங்க, இது என்ன செய்வீங்க, உலகத்தில் கணக்கு படிச்சு கொடுக்குறாயிருந்தாலும் 1, 2, 3, 3, 3, 6 இப்படியே படிச்சு கொடுப்பாங்க விளங்கிட்டானே, இப்படி படிச்சு கொடுத்தா எந்த பிள்ளை மெட்ஸ் படிக்கும், அது இப்படி செஞ்சீங்கன்னா டக்குன்னு என்ன செய்வீங்க கணக்கு என்றது அதுதான். ஆனால் இப்படி ஒரு சிஸ்டம் சொல்றாங்க, இதுக்கு எந்த விதமான ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார், சிலவங்க ரெண்டு கையும் பிரித்து செய்வாங்க விளங்கிட்டா, இதுவும் பிள்ளை. இந்த யுஸ்ராய்க்கு தான் இடது கையால செய்யலை ரசூல்லா, வலது கையால மட்டும்தான் செய்யணும். இன்னும் சிலவங்க இதை ஒன்றுக்கு யூஸ் பண்றாங்க, இங்க 10 முடிஞ்சனே 1 விளங்கிட்டானே, இன்னும் 10 முடிஞ்சனே 2 20, இன்னும் 10 முடிஞ்சனே 3 30 விளங்கிட்டா, இப்படி செய்யறாங்க. இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. இதுல என்னங்க என்றத்துல நீங்க பிழைவிட்டா இறைவன் குற்றம் பிடிக்க போவது இல்லை விளங்கிட்டா, நீங்க வந்து என்ற அளவுக்கு அது இஹ்லாஸாக முறைஞ்ச அளவு கணக்கு பார்த்து சொல்லணுமே ஒழிய என்றத்தில் ஒரு நன்மை இருக்கிறது, உங்களோட விரல்களால் நீங்க எண்ணுவதில் ஒரு நன்மை இருக்கிறது, தஸ்பீஹ் செய்யறது மட்டுமல்ல எண்ணுவது ஒரு நன்மை. ஆனால் அவர் ரசூலுல்லாஹி செஞ்ச மாதிரி என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இப்படி எண்ணுவதில் கூட ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது, அந்த கருத்து முரண்பாடு மட்டும் சொல்றது தீர்வு நம்மளுக்கு தெரியாது. என்ன கருத்து முரண்பாடு, சுபஹானல்லாஹ் 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 5 முறை விட்டாச்சு, மறுபடி சுபஹானல்லாஹ் 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 5 முறை 10 முறை இப்படித்தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இப்படி விரிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை விளங்கிட்டா, சுபஹானல்லாஹ் இப்படி வச்சுட்டு சுபஹானல்லாஹ் 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 இது வந்து யாக்கீத் இல்லையே விளங்கிட்டானே, இது வந்து அதாவது இந்த நாங்கள் வந்து இந்த கட்டுறது அர்த்தம் அல்ல, இது வந்து நம்ம அவுக்குறது விளங்கிட்டானே, அந்த மாதிரி வருது. அதனால் இது வராது என்று சிலர் சொல்கிறார்கள். அல்லாஹு வலம் எப்படியோ வலுதுகையால் ரசூலாங்க தஸ்பீஹ் செய்தார்கள், விரலால் என்ன செய்தார்கள் எண்ணினார்கள் என்பதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் இப்படி யாரு 33 முறை சுபஹானல்லாஹ் வ ஹமிதல்லாஹ தலாதம் வ தலாதீன, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் வ கப்பரல்லாஹ தலாதம் வ தலாதீன, அல்லாஹ்வை எனது 33 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி புகழ்ந்து தஸ்பீஹ் செய்கிறாரோ, ஃபதில்க திஸ் அதும் வ திஸ் ஊன், மொத்தம் எத்தனை 99, وقال تمام المئة நூறாக்குவதற்கு لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير يحيي ويميت وله الحمد وهو على
குள்ளிசையின் கதீர் அப்படின்னு ஒருவர் தொழுகைக்கு பின்னால் சொன்னால் குஃபிரத் ஹதாயாஹு, அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும். வஇன் கானத் மித்ல ஜபதில் பஹர், கடலின் நுரையளவுக்கு இருந்தாலும், கடலின் நுரையளவில் இருந்தாலும். இந்த மாதிரி ஒவ்வொருவர் ஒருவர் தொழுகையுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின் தொழுகையுடைய ஒரு அந்த சலாத்துக்கு பின்னால் இப்படி சொல்வாராக இருந்தால் அவருடைய எனது பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். எப்படிப்பட்ட பாவங்கள்? அவர் வந்து களவெடுக்கிறாரு, நல்ல முறையில் பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்கிறாரு, அதே போல் வட்டி எடுக்கிறாரு, இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். மறுபடியும் அசருக்கு போய்த்து வட்டி எடுக்கலாம்னு அர்த்தம் அல்ல, அதெல்லாம் தௌபா செய்ய வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் பச்சாதப்பட்டு மீண்டு இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய விஷயங்கள். எது மனிதனுடைய வாழ்வில் அன்றாட மிஸ்டேக்காக நடந்து கொண்டிருக்குமோ, சிறு சிறு பாவங்களாக நடந்துட்டு இருக்குமோ, அடே இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனே, அப்படி நிலைமையே, இந்த மாதிரியான தவறுகள் மனுஷன் வாழ்க்கையில் இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, துக்கஃபிரு வஸ்ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸதகா, நோன்பு தொழுக தர்மங்கள் அவைகளை என்ன செய்யும், தக்ஃபீர் இல்லாமலாக்கும். அதில் ஒன்றுதான் இந்த தஸ்பீ, அது அந்த அளவு செஞ்ச பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அழித்து விடும். அடுத்ததாக இன்னொரு முறை என்னன்னு சொன்னால், அதாவது சஹி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 1377 இலக்கம், காபி பின் உஜ்ரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஅக்கிபாத்து லா யஹிபு காயிலுஹா, அதாவது முஅக்கிபாத்துன்னு தர்க்கை, பின்னால் சொல்லக்கூடியவைகள், இவைகளை யார் சொல்லுகின்றார்களோ, துபர குல்லி சலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் இதை சொல்கிறார்களோ, ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் சொல்கிறார்களோ, எப்படி தலாத்தும் வ தலாத்தூன தஸ்பீஹா, 33 தஸ்பீகள், வ தலாத்தும் வ தலாத்தூன தஹ்மீதா, 33 அல்ஹம்துலில்லாஹ், வ அர்பாவும் வ தலாத்தூன தக்பீரா, அதே போல 34 அல்லாஹு அக்பர், இப்படி யார் சொல்கிறாரோ அப்படி சொல்லுகின்றவர்கள் நஷ்டவாளியாக மாட்டார்கள், இழிவடைய மாட்டார்கள், பின்தங்க மாட்டார்கள், தோல்வியுற மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபத் அவருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அப்ப என்ன இது, அது வந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹுல்லா ஷரீக்க லஹு என்று முடிக்கிறது, இது அல்லாஹ் அக்பர் என்ற கூட்டி என்ன செய்யறது, 34 அல்லாஹ் அக்பராக சொல்லி முடிப்பது. இது ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு முறை என்னவென்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 843 இலக்கம், சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது, நான் முழுமையாக சேர்த்து சொல்கிறேன். ஏழைகள் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, ذهب اهل الدثور بالاجور, அதாவது பணக்காரர்கள்லாம் நன்மை எல்லாம் அள்ளி கொட்டிட்டு போறாங்க, முஸ்லீம்ல வார வார்த்தை அள்ளி கொட்டிக்கிட்டு போறாங்க. எப்படி போறாங்க, யசூமூன கமா நசூ, நாங்க நோம்பு பிடிக்கிற மாதிரி அவங்களும் நோம்பு பிடிக்கிறாங்க. வலஹும் ஃபதலும் மின் அம்வாலி யஹஜூன பிஹா வ யஅதமிரூன வ யுஜாஹிதூன வ யதஸத்தகூன, ஆனா பணம் இருக்குதே, ஹஜ் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, அதே போல ஜிஹாத் செய்கிறார்கள். இந்த செய்தியில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும், இந்த வசதி உள்ளவர்கள் வந்து ரமலானில் உம்ராக்கு பேத்துருவாங்களா, நம் எங்களவங்கள ஒரு கணக்கு எடுத்துக்கிறான், எப்படி ஒரு கணக்கு அப்படியே போட்டு, பொதுவாக இலங்கையிலேருந்து இப்போ 2000 பேர் உம்ராக்கு போகிறான்னு உதாரணமாக கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா இவ்வளோ கோடி வருகிறது, பார்த்து எத்தனை பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள், எத்தனை லைப்ரரி உதாரணமாக, அப்படி ஒரு கணக்கு போட்டு இதெல்லாம் அங்கே செலவழித்தா நல்லா இருக்குமே, ஏற்கனவே அவன் தான் லைப்ரரி கொடுத்துட்டிருக்கிறான், ஏற்கனவே அவன் தான் திருமணத்தையும் கொடுத்து கண்டிக்கிறான், ஏற்கனவே அவன் தான் பள்ளிக்கு கொடுத்து கண்டிக்கிறான், இப்போ எக்ஸ்ட்ராவா உம்ராவுக்கு போறானே அந்த கணக்கு வேறவா எடுத்து அதுக்கும் போகாது, என்னது ஏற்கனவே யார் கொடுத்து கண்டிக்கிறான், ஏழைகளா இருக்கலாம் தர்மம் செஞ்சு கண்டிக்கிறாங்க, வசதி உடையவர்கள் தான் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணி கண்டிக்கிறாங்க, அவன் உம்ராவுக்கு ஒரு கணக்கு போடுறாங்க, இதை கணக்கு எப்படி போடுங்க, மலேசியாவுக்கு ட்ரிப் போறாங்க அதுக்கு ஒரு கணக்கு போடுங்க, சைனாவுக்கு ட்ரிப் போறாங்க அதுக்கு ஒரு கணக்கு போடுங்க, பேங்காக்கு போறாங்க அதெல்லாம் சேர்த்து பாருங்க, இன்னொரு கோடி கொஞ்சம் வரும், அதுக்கெல்லாம் கணக்கு போட மாட்டாங்க, உம்ராவுக்கு போறதுக்கு மட்டும் ஃபுல் அக்கௌண்ட்டையும் எடுத்து அதை இல்லாமாக்குறதுக்கு. அப்ப எங்க போறது, மலேசியா போறது கணக்கு எடுக்கலையே, அவர் இஸ்லாம் வந்து தெரிந்து பார்க்க சொல்லி இருக்கிறது, எப்படி இஸ்லாம் வந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு மட்டும் தெரியாம உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு பாரு அப்படி என்ன சொல்லி இஸ்லாம் எப்படி, அதாவது என்ன தெரியுமா, சைத்தான் கொடுக்குற ஐடியா தான் அது, அவன் உம்ராக்கு போறான், அவன் ஹதீஸ்ல என்ன வருது, அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், அவங்க வசதி இருக்கிறதுனால அவங்கள செய்யறாங்க, எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த ஏழைகள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவீங்க, அப்படி யார் போறாது, ஒரு மேல ஒரு முறைக்கு மேல அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில 4 உம்ரா செஞ்சுக்கிறாங்க, 4 உம்ரா செய்து 2 ஹஜ் செய்திருக்கிறார்கள், ஒன்று அதான் நபித்துவத்துக்கு முன்னால, இன்னொரு நபித்துவத்துக்கு பின்னால், ரசூலுல்லாஹ் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் நபித்தோழர்கள் எத்தனையோ பேர் நிறைய ஹஜ் செஞ்சுக்கிறாங்க, உம்ரா செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நம்ம கணக்கு பார்க்க கூடாது, அப்படியே நீங்க கணக்கு பார்க்கறதா இருந்தா வெளியே மத்ததுகளை பாருங்க, உம்ரா விட்டுட்டு ஹஜ்ஜை விட்டுட்டு மத்த இருக்குது, வெளியே திரிஞ்சு போறது அங்க இங்க அந்த ட்ரிப் போறது அதெல்லாம் கணக்கு பாருங்க, இதே விட மில்லியன் கணக்கில் என்ன செய்யும் உங்களுக்கு வர, அதை கொடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரியான கணக்கு போடுறத விட்டுவிட வேண்டும். ஒருவர் எப்ப நீங்க அதை குற்றம் பிடிக்கணும் தெரியுமா, ஒருவர் கஷ்டத்துல இருக்கிறார், அவர் வந்து ஒரு பணக்காரத்தை கேட்டு போறாரு,
help pun dah angin, nama hari ni. Naa umrah ke sali bercikir, tharamat ini sunnah mat ini senjaya. Konya apa mana orang tu peralat? Ada utuh pote, urul urul kasta peral orang dalam pati urumrah ke popera ni mudik berikir dek ini. Adu bandu pelaya ni bisi. Urul kasta peral orang konya mer, awal ke lirik mereka ni umrah ke ansar peral de. Poga peral de, nane kira bandi, yaro urwa ke utuh satam, Quran le sunnah lelal. Inda mari kanak peral lelal, Makkah Madinah ke utuh ansar kira. Bersihkanlah ini. Indah bersihkan dengan saya kuda ini. Baikkah kuda ini? Inbadai dengan saya bentuk. Purindu kulla ini. Thabaran anak umur. Sunda sindane ala bandar. Orang anak umur inbadai purindu kulla ini. Ada inna mana merapat solra. Angga boleh business dan saya angga. Angga boleh dengan saya angga. Business dan saya. Allah boleh Quran lo solra. Angga boleh. Nih business kah? Tayarah. Bodin thabaran ada angga. Quran lo. Umrah boleh. Haji boleh. Orang velai mulut itu business kah? Ready. Ada pelagi ni entra. Nampi apa ni solra. Allah ne ready angga Quran dengan saya angga. Solli katikra. Apa ini bandar? Dalam angga solna orang ini. Rasul sallallahu alaihi wasallam அவர்கள் சொல்றாங்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஒன்று சொல்லி தரவா நல்ல ஒரு அமலை சொல்லி தரவா நீங்க என்ன செய்வீங்க என்று சொன்னால் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் இன் அஹத்தும் அத்ரக்தும் மன் சபகக்கும் இதுக்கு முன்னால உங்களே முந்தி போனவங்க அமல்கள் அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இந்த அமலை செஞ்சீங்கன்னு சொன்னா முந்தி போனவங்க எல்லாரையும் பிடிச்சிடுவீங்க இந்த அமலை செஞ்சீங்கன்னா இப்ப நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு அமல் முந்தி சென்றவர்களை எல்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம் அமல்ல Walam yudrik ku mahadun mamba adakum. Ini kepinna le, yaru. Ini sayya le, yaru. Ugalay adayu mudiyah. Ini kepinna le. Ini ke sayya le, yaru. Ugalay adayu mudiyah. Wakun tum khairaman antum bayin Allahuranehi. Ningge enda samudaya itu kematian walringlo. Awar galle ningge dah serendah berlawiringge. Munsen dah berlawar jugulingge. Pinna le warong ini. Sulla le, yaru. Ugalay adayu matangge. Ningge walringan ter samudaya itu ningge dah serendah berlawiringge. Munserap. Solider Rasulullah solrangan, illaman amila mitlahu. Anal uru kutat tay tawir. Naa ugalu ku solitar day seida vargalai tawir. Naa ugalu solitar vargalai seida vargalai. Tera matella arivada ninggalah seranda vargalah firpirgal. Enna tu sabbihun, wa tahmadun, wa tukabbirun, khalf kulli salatin thalatham wa thalatin. Over tolgei kupinalam Subhanallah, Alhamdulillah, Allahu Akbar. Mupatti mune, mupatti mune, mupatti mune solunggal. Kharitum rambadu var. Soli muri jono, umur lu kalau kharitum ramah dek. Oral soldaru mupati muna disunna, Subhanallah mupati muna, Alhamdulillah mupati muna, Allah wakbar mupati muna. Naa Rasulullah engle soli tandaan gae. Apade engrang? Inno kene ber soldaan gae? Illai, apade illai? Eperu solonu mandi sunnal, Subhanallah, Walhamdulillah, Wallahu akbar. Apa Rasul selalas ide belangga peritian sedih beride. Eperu solonu ninge sunnal, Subhanallah, Alhamdulillah, Allahu akbar. Hatta yakuna minhunna kulli hinna thalatham wa thalatin. Mutama mupetun dahanam. Subhanallah padi nunde. Alhamdulillah padi nunde. Allah wakbar padi nunde. Mutanya itu ne? Mupeti mune. Ada Rasul sallallahu alaihi wasallam sejajar gel. Mupeti mune itu sunnah argel. Apa dia untuk seidi nama nusyukro parkro. Mupeti mune entar seidi umurikarade. Inda mari Rasul sallallahu alaihi wasallam sejajar gel. Soli rikar gel. Padi nunde, padi nunde, padi nunde. Subhanallah padi nurumore. Alhamdulillah padi nurumore. Allah wakbar. Padi nur murai. Ipuri mana saya lam, sollla lam. Ini tiga rau itu murai. Nalau itu yang mana tu sun. Nal Bukhariil, ara irati, munnu tiroti umbara itu lakam. Rasulullah sallallahu alaihi wasallam orang sollu kita orang arif pelawar ini. Tu sabbi huna fi dubri kulli salatin ashra. Over tu lewe kepi nalam patte murai. Subhanallah, wa tahmadun ashra. Patte murai. Alhamdulillah, wa tukabbirun ashra. Patte murai. Allahu akbar. Itu apa? Muppade. Apa indah mana yang kita nasib berikan? Sulit tanah petir kerana sahigul Bukhari yang baru kudia sehari. Innoru sehari yang nandal sunan nasai dah. Ayat itu mulut yang ambadah yang kat terbaru itu zaidi mulut sabit terhadap Allah orang ribi kira gel. Rasulullah sallallahu alaihi wasallam orang gel sunnah gel. Eperi sunnah gel. Fajaluha khamsum wa ishrin. Ini Subhanallah, Alhamdulillah, Allahu Akbar. Ini yang fajalufi hattahlil. Subhanallah, itu tanjung mera sulungnya. Alhamdulillah, itu tanjung mera sulungnya. Allahu Akbar, itu tanjung mera sulungnya. Agodi. La ilaha illallah wa ibi rutta indi murayna sayingal Sullungal yenni Rasulullah sallallahu alayhi wa sallam Ogal sullik kudutarhal Ija'aluha kadalik Apadhi Rasulullah anta sullapattan erathil Adha maari sertukangal yenni Rasulullah sallallahu alayhi wa sallam Sullnargal anta sahiyana sayidhi Sunan nasayilai varudhi Apanan Inda Allahu Akbar la ilaha illallah wa hudha hula shariqil Vanda adha vithyasada unda kita Muttam 4 murayna sayingal Inda adha sulli irukkir Apa inda 4 murayna nama sullala Unda 33 La ilaha illallah wahdahu la sharika lahu mulkun sehat kalau itu orang murai, dua sehat orang murai dua ingat. Inon dia na
பதினொரு முறை என்ன செய்யறது? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் பதினொரு முறை சொல்றது. இன்னொன்று என்ன, பத்து முறை சொல்றது. இன்னொன்று என்ன, இருபத்தஞ்சா சொல்றது. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம அவசரமான ஒரு நேரமா இருக்கிறதா, பத்து முறை என்ன செய்யலாம், சொல்லிட்டு போகலாம், பதினோரு முறை சொல்லிட்டு போகலாம். நல்ல டைம் இருக்குதா, சுபஹானல்லாஹ் 25 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 25 முறை, அல்லாஹு அக்பர் 25 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் 25 முறை என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூலி இருப்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள், ஃபஜ்அலுஹா ஹம்ஸம் வ அஸ்ரீன், இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதையும் வஜ்அலு ஃபீஹ தஹ்லீல், சுபஹானல்லாஹ் 25 முறை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 25 முறை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 25 முறை சொல்லுங்க, அதோடு லா இலாஹ இல்லல்லாஹையும் 25 முறை என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இஜ்அலுஹா கதாலிக், அப்படி ரசூலுல்லாஹி சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரி சேர்த்துக்கங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சஹியான செய்தி சுனன் நஸாயிலே வருது. அப்ப நான் இந்த அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வித்தியாசத்தை உண்டாக்கி தான் மொத்தம் 4 முறை என்ன செஞ்சுக்கிறேன், இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த 4 முறையில நம்ம சொல்ல